ஓகே சார், இதை பற்றி சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன கம்பெனியில் இப்போ பேஸ் ஆகிட்டீங்க? உங்களுக்கு சார் ஓகே, என்ன கோர்ஸ் பண்ணீங்க, இங்கே பயிலத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய ஃபீட்பேக் ஃபுல்லாகவே இருக்குது. ஃபஸ்ட்டு நான் எங்கள் பயிலத்துக்கு வந்தேன்னா சென்னை வந்த புதுசில் நானும் என் நண்பரும் ஜாப் செர்ச் பண்ணிட்டு இருந்தோம். சரி, அப்போ வந்து எப்படி வந்து நானும் என் ஃப்ரெண்டும் நிறைய கம்பெனிஸ் போனோம் ரிலேட்டடாக. ஓகே, நிறைய கம்பெனியில் இங்கே ஸ்டான்ஸ் ஐடி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் லைட் ஆனால் ப்ரொடக்ஷனும் 1 lakh கொடுத்தாங்க கோர்ஸுக்கு. சரி, அப்போ நானும் என் ஃப்ரெண்டும் கோர்ஸ் சென்டரில் போயிட்டு நல்ல ஒரு இன்ஸ்டியூட்டை செலக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கொஞ்சம் கூகுளில் சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணதான் நிறைய சென்னையில் நிறைய கம்பெனி ட்ரை இன்ஸ்டியூட் தான் வந்து. ஓகே, அதில் வந்து நிறைய பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நேமும் வந்து டிஃப்ரெண்டாக இருந்தது பயிலகம்ன்றது. சென்னையில் எத்தனை பேர் இருந்தாலும் தமிழுக்கு மாதிரி கொடுத்த பயிலகம்ன்ற ஒரு இன்ஸ்டியூட் இருந்தாலும் நானும் என் ஃப்ரெண்டும் பிளேஸ் பண்ணோம். அங்கே வந்து ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்டு தான் வந்தார். அது வந்து வெங்கட் பண்ணார். எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கொஞ்சம் டைட்டாக இருந்தது. என் ஃப்ரெண்டு போயிட்டு ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பயிலுக்கு எம்பிக்கு மணி கிட்ட பேசினாருமே என் ஃப்ரெண்டு இருக்க சார் கொஞ்சம் ஃபினான்ஸ் பண்ணுறாரு. அதுக்கு நான் பரவாயில்ல, எனக்கு வந்து ஜாயின் பண்ண சொல்லி இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ண சொல்லி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த வாய்ப்பு நான் மிஸ் பண்ணல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என் ட்ரைனர் பிரதீப் வந்தார், அவரும் நல்லா என் ட்ரைன் பண்ணார். நான் நிறைய டைம் கிளாஸ் விட்டு வெளில அப்செட் ஆகி வெளில வந்து கிளாஸ் எடுக்கிறார். அவர் வந்து ஒரு குழந்தை தாய்க்கு ஒரு குழந்தை எந்த அளவுக்கு வளர்ப்பாங்களோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து ட்ரைன் பண்ணேன். ஏன்னா நான் படிச்சு வந்து எல்லாமே சாஃப்ட்வேர் படிச்சு நான் வந்து புதுசாக ஹார்ட்வேர் டெக்னிக் லெவலில் வரதுனா எனக்கு வந்து அளவுக்கு பேசிக்ஸ் புரியல. ஏன்னா வெங்கட் தெரியுமா ஒரு கோர்ஸ் படிச்சு ஃப்ரெண்டெல்லாம் அவர் ஈஸியாக ட்ரைன் பண்ணுறேன். பிரதீப் சார் அதெல்லாம் எனக்கு டைம் ஒதுக்கி நல்லா யூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்னிக் லெவலாம் முத்து சார் இருக்காரு, அவர் அவரும் நல்லா வந்து டெக்னிக்காவே நல்லா சொல்லி தருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏமா மாடம் இருந்தாங்க அவங்க ஆப்பிடி கிளாஸ், அவங்க வந்து கிளாஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் சொல்லி கொடுத்தா அது புரியுற மாதிரி சொல்லி தருவாங்க, ஒரு இன்ட்ரெஸ்டாக சொல்லி தருவாங்க. ஏமா மாடம் மணியன் சார் அவங்க தான் நிறைய சின்ன சின்ன தப்புலாம் பண்ணுவார், கூப்பிட்டு வந்து இப்படி பண்ணக்கூடாது இப்படி போகக்கூடாது நிறைய ட்ரைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் முடிச்சுட்டு நாங்கள் எல்லாருமே ஜாப் செக் பண்ணுறதுக்கு அப்புறம் நிறைய இன்டர்வியூலாம் கொடுத்தாங்க. அந்த இன்டர்வியூஸ்லாம் வந்து எல்லாருமே கரெக்டாக பயன்படுத்தினேன், நான் மிஸ் பண்ணிட்டேன். அடிக்கடி ஊருக்கு போயிடுவாங்க, ரூம் பிரச்சனை நிறைய பிரச்சனை இருக்கும்போது. அதேமாதிரி சாட்டலைட் ஒரு கம்பெனிலேயே செலக்ட் ஆனேன். ஆனால் நான் என்னோட சொந்த நேட்டிவ் போகலாம், அங்கே எனக்கு வந்து நெட் வசதி இல்லை. அங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு டிசம்பரில் கொடுத்தாங்க, அதுவும் நான் மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் ரெஃபர் பண்ணியிருந்தார். அதேமாதிரி டேகிங் ப்ரோ சொல்யூஷன் சிதம்பரத்தில் ஒரு கம்பெனி நம்பர் அங்கேயே போயிட்டு பிளேஸ்மெண்ட் ஆனால் நாங்கள் சிதம்பரம்ன்றதெல்லாம் என்னால் ஒர்க் பண்ண முடியாது. அங்கே சிதம்பரத்தில் ஒர்க் பண்ணுறதுன்னு கேட்டதில்ல அப்போ என்னால் முடியல சொல்லிட்டு அப்புறம் மணி சார் ஃபோன் பண்ணுங்க பிரதீப் சார் ஏன் சார் சிதம்பரம் ரெங்கர் ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணலாம்னு கேட்டார். இல்லை சார் எனக்கு சிதம்பரம் தான் சார் சென்னை நான் நல்லா இருப்பேன். அதுக்கப்புறம் தண்ணி பிடிக்காதா? தண்ணி பிடிக்கிறது சார், அந்த ரூம் புது லொக்கேஷன் எனக்கு சார் சென்னை நான் இருந்த 3 வருஷம் இங்கே படிச்சிருக்கேன். அதனால சோ இங்க நல்லா இருந்தது பார்த்தேன். அதே மாதிரி வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், டெய்லியும் நாக்கோயில பயிலுக்கு பிரதீப் சார் மணிகண்ட சார் எல்லாரும் கால் பண்ணி கேட்டுருப்பாங்க இங்க இன்டர்வியூ போதும் அங்க இன்டர்வியூ போக சொல்லுவாங்க. நானும் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ற சார் சொல்லுவோம், ஆனா அட்டன் பண்ண மாட்டேன் ஊர்ல வேற வேலையா இருந்துருவேன். கடைசியா அதே மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு லினக்ஸுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, போன இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அது மாதிரி யூஸ் பண்ணிருக்கேன். ஆனா இங்க இருக்க சர்வர் யூஸ் பண்ண எல்லாமே உஃபண்டா லினக்ஸ்ன்றதெல்லாம் கொஞ்சம் கோர்ஸ் முடிச்சதெல்லாம் கரெக்ட். அதுக்காக கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நான் ஃப்ரைடே ஜாயின் பண்ணேன், ரெண்டு நாளுமே நல்லா கிடைச்சு. என் 6:30 to 6:30 ஆஃபீஸ், ஆனா ரெண்டு நாளுமே நான் வெளில வருமோ 10:30 தான் வெளில வருவோம். ஏதாவது கத்துக்கணும் உள்ள இருந்து கத்துக்கணும்ன்றதால நல்லா ட்ரைன் பண்ணுவேன். அதனால சோ நான் பேசுனது வந்து எங்க ட்ரைனருக்கும் சரி பயிலுக்கு மணியன்ற சார்க்கு இன்ஃபார்ம் பண்ணது சரி டைரக்டா வந்து சொல்லலாமே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு சார் கிளாஸ் வரச்சுனா ஏதாவது ஒன்று கத்துக்கணும்னு கத்துக்க ஆனால் இன்னைக்கு நான் சொல்லுவேன் எனக்கு பயிலுக்கு ட்ரைனிங் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆனது அவங்க கிட்ட சொல்லணும், பிரதீப் சார் கிட்ட சொல்லணும். நான் ஃபோன் மூலியமா சொல்றதை விட டைரக்டா போய் அவங்க சொன்னா சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா நான் கோர்ஸ் இங்க படிச்சது மட்டும்தான், ஆனா எனக்கு வந்து நிறைய சொல்லிக் கொடுத்தது இப்படி இன்டர்வியூ போகலாம். அடிக்கடி நான் வீட்டுக்கு போயிடுவேன் எனக்கு பிடிக்கல இங்க ட்ரைன் பண்ணாரு சொல்லிட்டு நான் போயிட்டு எங்கள் ஊரில் ஒர்க் பண்றேன் காலேஜில் ஒர்க் பண்றேன் இப்படியே இதுவோ கல்வி போயிடுவேன் நான் போயிட்டு அங்கே கிளாஸ் கொடுத்துருந்தேன். ஆனா பிரதீப் சார் கிட்ட கால் பண்ண ஏன் சார் மாதிரி பண்றீங்க சென்னை கிளம்புங்க சென்னைக்கு வாங்க வந்து ஒரு வீக் ட்ரை பண்ணுங்க ஜாப் கிடைக்கிறாங்க. அதே மாதிரி நான் வந்து ஒரு 3 days தான் தங்கினேன். 3 days கரெக்டான ஒரு நல்ல ஒரு ட்ரைனரா இருந்தேன். அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்டா இருந்தாலும் நான் நல்ல ஒரு ஆர்டர் பண்ணதெல்லாம் சேர்ந்து போனேன். அதுக்கு வந்து
நல்லா சப்போர்ட்டிவா பிரதீப் சார், மணிகண்ட சார், என் நண்பர் வெங்கட், அவங்க எல்லாமே ட்ரைன் பண்ணாங்க. அவங்க எல்லாம் பிளேஸ் பண்ணேன். இந்த ஜாப் எடுத்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும்னா ஃபைவ் எப்படி தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ வெரி மச்.